சோ கிரந்தாலயாதான் தட்ஸ் த ஒன் ஐ மிஸ் எஸ் கிரந்தாலயா நீங்க மிஸ் பண்ணல, அது கேட்டுருக்கோம். யா அதுவும் ஒரே கிளாஸ்ல முடிஞ்சிருத்தோம், ஏன்னா அது தட் வாஸ் வெரி குவிக் கிரந்தாலயா. இவ்வளவுதான், அதை விட இன்னும் சின்னதா இருக்கு இந்த வீரபிச்சைத்தன், அதையும் முடிச்சிடலாம். சத்ரபதி சிவாஜி படிங்க. வீரச்சரித்தம் வீரச்சரித்திரம் பூமிகா. வீரச்சரித்திரம் பூமிகா. வீரா நாம தர்ம விஷயே பிராணத்யாகாலாபி ஏ சன்னத்தாஹ. சோ இதுல வந்து வீராகா அப்படின்னு விட்டு விசர்க்கம் அங்க, சரியா? சோ அது வந்து சந்தியில போயிருக்கு உங்களுக்கு, அவ்வளவுதான். சோ வீராகா நாம தர்ம விஷயே பிராண தியாகாய அபி ஏ சன்னத்தாக. அப்ப இந்த ஏங்கறத யூஸ்வலி எச் சப்தம் வந்து முன்னாடி போட்டுக்கணும், தட் சப்தம் பின்னாடி போட்டுக்கணும். சோ ஏ தர்ம விஷயே பிராண தியாகாய அபி சன்னத்தாக தே நாம வீராக அப்படி. சோ எவர்கள் ஏ தர்ம விஷயே தர்ம விஷயங்களில் தர்ம விஷயத்தில் தன்னுடைய பிராண லைஃப கூட தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்காளோ, சன்னத்தாகன ரெடி, அவர்கள் தான் வீரர்கள், தே நாம வீராக. பாரதே பாரதே தேசே ஸ்வதர்ம பரிபாலனாய பத்த கங்கணாக பகவஹ புருஷாக ஸ்திரியஹ ச ஸ்வீய வீர வீரத்வ வீரத்வம் உபதர்ஷிதவந்தஹ. என்ன அர்த்தம்? பாரதே தேசே இன் இந்தியா ஸ்வதர்ம பரிபாலனாய அவளோட தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்காக பத்த கங்கணாக பகவஹ புருஷாக ஸ்திரியாக ச நிறைய ஸ்திரியாக ச நிறைய புருஷா அண்ட் லேடிஸ் அந்த பத்த கங்கணாக என்ன பத்த கங்கணாக இஸ் அன் எக்ஸ்பிரஷன், அப்படியே கங்கணம் கட்டின்னு இருக்கான்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, ஒரு சங்கல்பம் ஓகே பண்ணிட்டு இருக்கா, அதுதான் அது பத்த கங்கணாக, சவுத் எக்ஸ்பிரஷன் அது. ஓகே இதுல வந்து நார்த்ல பார்த்தா பத்த பரிகரஹான்னு வரும், பத்த ஓகே பரிகரஹாங்கிறச்சு கச்சம் கட்டிட்டு வருதுங்கிற அர்த்தத்துல அது பரிகரன்னு அந்த அந்த அர்த்தத்துல வரும். ஓகே ஓகே ஸ்வீய வீரத்வம் உபதர்ஷிதவ ஸ்வீய வீரத்வம் ஸ்வீயனா தன்னுடைய அவளுடைய ஸ்வஸ்ய இதம் ஸ்வீயம் தஸ்ய இதம் ததீயம் மம இதம் மதீயம் அந்த மாதிரி. ஓகே வீரத்வம் வீரத்தை அந்த அந்த குவாலிட்டிய உபதர்ஷிதவந்தஹ காமிச்சிருக்கா. மகதா காலேன கதேனாபி சம்ஸ்மர்யந்தே. மகதா காலேன பல நிறைய கால வெகு, ஆமா வெகு காலம் கதேன அபி வெகு காலம் சென்ற பொழுதிலும் ஆனாலும் ஆனாலும் சம்ஸ்மர்யந்தே they are சம்ஸ்மர்யந்தே being remembered. Remembered. Okay. Well Etesham. Okay. Samsmaryante. Okay. Etesham madhye Shivaji Rana Pratapadayah Purushaha Rani Rudramamba Jhansi Lakshmi Bai Prabhritayah Striyah Cha Vartante. Ivalku nadupula amongst them Shivaji Rana Pratapad Shivaji Rana Pratap புருஷாக எக்ஸெட்ரா புருஷா புருஷாக ராணி ருத்ரமா ருத்ரமா அம்பா தானே ஓகே அம்பாங்கிறது இதுல காக்கத்தியா ருத்ரமாம்பா வந்து இவளோட பிரதாப ருத்ரனோட அம்மா ருத்ரமாம்பான்னு. சோ ராணி ருத்ரமாம்பா ராணி லக்ஷ்மி பாய் லக்ஷ்மி பாய் ஜான்சி ராணி. ஓகே மேல சர்வே அபி ஹலோ படிங்க. ஆ தீஸ் மென் கேக்குறதா? ஆ இப்ப கேக்குறது. எஸ் ஓகே. ஆ தீஸ் மென் அண்ட் தீஸ் விமன் ஆர் ஆல்சோ தேர். எஸ் அமங்க்ஸ் தீஸ் மென் அண்ட் தீஸ் விமன் ஆர் ஆல்சோ தேர். ஏதேஷாம் மத்யே ஏதேஷாம் மத்யேன ஏதேஷாம்ங்கிறது யாருன்னா வீராணாம் மத்யேன்னு எடுத்துக்கணும்.
சோ பத்த பத்த கங்கணானாம் புருஷானாம் ஸ்திரியாம் ச மத்தியே சிவாஜி ராணா பிரதாப் எல்லாம் புருஷர்கள், ருத்ராம்பா அண்ட் ஜான்சி ராணி எல்லாம் பெண்களாக இருந்தார்கள். இங்கிருந்து சர்வேபியேதே தேச சம்ரக்ஷணாய பத்தாதராஹ ஸ்வ ஷரீர தியாகாயாபி சன்னத்தா மகானுபாவாஹ. இவா எல்லாருமே தேச சம்ரக்ஷணாய, தேசத்தினுடைய ப்ரொடெக்ஷனுக்காக, பத்தாதராஹ ஸ்வ ஷரீர தியாகாயாபி, அவளுடைய உடம்ப தியாகம் பண்ணி, பத்தாதராஹனா முதல்ல வந்து தேச சம்ரக்ஷணாய பத்தாதராஹாங்கிறது தனி கிளாஸ். தேசத்தை காப்பாத்துவதற்காக ஆதரம்னா ஒரு இன்வால்வ்மெண்ட், ஒரு தே ஹாவ் அன் இன்வால்வ்மெண்ட் டுவர்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஸ்வசரீரத்யாகாயாபி சன்னத்தாக, தன்னுடைய சரீரத்தை கூட தியாகம் பண்றதுக்கு சன்னத்தாக ரெடியா இருக்கக்கூடிய மகானுபாவாக பெரியவர்கள். சத்ரபதிஹி சிவாஜிஹி மகாராஷ்டிர தேசியஹ பால்யாதாரப்ய மாதுஹு சகாஷாத் மகாபுருஷ சரித்ராணி பஹூனி ஷிணோதி ஸ்ம. சத்ரபதி சிவாஜி மகாராஷ்டிர தேசியஹ பால்யாரப்ய, சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு ஓகே, மாதுஹு சகாஷாத்னா அம்மாவிடமிருந்து, மாதுஹுனா அம்மா, அம்மாவினிடம் இருந்து, அம்மாவின் அருகையில் அருகாமையில், மகாபுருஷ சரித்ராணி பஹூனி ஷுணோதி ஸ்ம, பெரியவர்களுடைய சரித்திரம் நிறைய கேட்டிருக்கா, நிறைய கிரேட் பீப்பிள். ஓ, அவள் அம்மா டேந்து. ஆமா, அம்மா டேந்து கேட்டிருக்கா. ஓகே, ஃப்ரம் ஹிஸ் மாம். ஓகே, அனந்தரம் அனந்தரம் குருஹு சகாஷாத் விஞ்ஞானம் உபலப்ய தேசபக்தி பராயணஹ ஸ்வதேச சம்ரக்ஷணம் கிருதமதிஹி மஹம் மதியைஹி விருத்ய மகான் க்ளேஷான் அன்வபூத். அதுக்கப்புறம் குருஹு, குரு குருகள் கிட்ட இருந்து, குருவினிடமிருந்து, ஒரு குரு தான் இங்க சமர்த்த ராமதாஸ். ஓகே, சகாஷாத் விஜயானம் உபலப்ய, விஜயானம்னா இன் ஜெனரல் நாலேஜ் சொல்றாங்க, நாலேஜ் தான், ஒரு விசேஷமான ஞானத்தை கத்துண்டு. ஏன்னா அம்மாட்டே இருந்து வந்து பெரியவாளோட சரித்திரத்தை பத்தி அவர் கேட்டுண்டார், இங்க இவர்கிட்ட இருந்து ஒரு விசேஷமான ஞானத்தை உபலப்ய அடைந்து தேச பக்தி பராயணக ஸ்வதேச சம்ரக்ஷணம் கிருதமதிஹி. தேச முதல்ல தேசபக்தி பராயணா, தேசபக்தியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவராக, அது ஒண்ணு. அடுத்தது ஸ்வதேச சம்ரக்ஷணம் கிருதமதி, அவருடைய சொந்த தேசத்தை ரக்ஷணம் பண்றவராக. கிருதமதி, ஹேவிங் மேட் எ டெசிஷன் டு ப்ரொடெக்ட் தி கண்ட்ரி. ஓகே, மோமெடன்ஸோட விருத்ய சண்டை போட்டு, விருத்ய மகான் கிளேஷான் அன்வபூத், ஏராளமான கஷ்டம் இல்லையா, கிளேஷனா சண்டை. இந்த இடத்துல வந்து மகான் கிளேஷம் இருக்கணும், இல்லைன்னா மகான் மகாந்தோ மகாந்தா மகாந்த மகாந்தோ மகதஹ மகதஹ கிளேஷான்னு அன்பபூத்துன்னு இருக்கணும், சரியா? இது வந்து தப்பா இருக்கு. இதர் மகானு கிளேஷம், மகாந்தம் கிளேஷம் அன்பபூத்துன்னு இருக்கணும், இல்லைன்னா ஏராளமானங்கிறச்சே மகதஹ கிளேஷானு அன்பபூத், ஏராளமான கிளேஷங்களை அனுபவித்தார், துக்கங்களை அனுபவித்தார். மகானுபாவோசௌ சதுரமதிஹி பராக்கிரமவான் தீரஹ ச ததானீந்தன மஹம்மதீய பிரபவஹ கௌடில்யேன வஞ்சனயா, பரிபாலயித்தும் பரிபாலயித்தும் உற்சாகந்தே ஸ்ம. சரியா இல்லையா அது?
இருங்க ஒரு நிமிஷம். மகானுபாவஹா அசௌ சதுரமதிஹி. மகானுபாவஹா அசௌனா ஒரு பெரியவரான அசௌ இந்த சிவாஜி. சதுரமதிஹி கிளவர் பர்சன், பராக்கிரமவான், ரொம்ப ஒரு பராக்கிரமத்தை கொண்டவர், வீரம் கொண்டவர். தீரஹா ஸ்டெடி மைண்ட். ததானீந்தன அப்போ இருக்கக்கூடிய மகமதீய பிரபவஹா தீரஹாச்ச அப்படின்னுட்டு நிறுத்திருங்கோ, அதோட நிறுத்திருங்கோ. சரியா? ஏன்னா இல்லைன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ் ஹியர். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பை போட்டுன்ட்டு. ததானீந்தன மகமதீய பிரபவஹாங்கிறச்சே பிரபுக்கள், அரசர்கள், பிரபு பிரபு பிரபவஹான்னுட்டு ப்ளூரல் இருக்கு அந்த இடத்துல. ஸோ ததானீந்தன அப்போ இருக்கக்கூடிய மொஹமட் ரூலர்ஸ் இருக்காளே, அவர்கள் கௌட்டில்யேன வஞ்சனையா, கௌட்டில்யர் சாணக்கியர் ஓட முறைப்படி இருக்கக்கூடிய ஒரு வஞ்சனா சீட்டிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கதமபி ஏதோ ஒரு விதத்துல யதாசக்தி அவர்களுடைய சக்திக்கு ஏத்தவாறு பாரத பூபாகம் ஆக்கிரமிய தே இது என்ன சொல்றது அக்வயர்ட் லேண்ட்ஸ் பாரத தேசத்தினுடைய நிறைய பிரதேசங்களை காங்கர் பண்ணி பரிபாலயத்தும் உற்சாகம் தேஸ்ம தேவர் ட்ரைங் டு ரூல் த கண்ட்ரி. ஸோ அதனால இது தனியா எடுத்துக்கணும். சரியா? சத்ரபதி நாம ஸ்மரணம் சிம்ஹஸ்வப்னவத் சர்வேஷாம் மஹம்மதீய பிரபுணாம் சமபூத். சத்ரபதி நாம ஸ்மரணம், அவருடைய பெயரை கேட்டாலே சிம்ஹஸ்வப்னவத் சிம்ஹஸ்வப்னம் போல, இட் வாஸ் லைக் தட் ஃபார் எவ்ரிபடி, சர்வேஷாம் ஃபார் ஆல் த முஹம்மதின் ரூலர்ஸ். எஸ் பஹூனாம் பஹூனாம் துர்கானாம் ரக்ஷணே மஹம்மதிய அதிகார நிரசனம் ச ஸ்வபுத்தி வைபவேன பராக்கிரமேன தைரியேன சமர்த்தசன் மகாவீர இதி மகதீம் கீர்த்தி அயமாச சாத. கீர்த்திம் இருக்கணும், கீர்த்தம் அதை அடைந்தார். சோ பல துர்கானாம் ரக்ஷணே, பல கோட்டைகளின் ரக்ஷணம் பண்றதுல ஃபோர்ட்ஸ், பல ஃபோர்ட் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ற விஷயத்துல மஹமதிய அதிகார நிரசனம், நிரசனம் ஸ்வபுத்தி வைபவேன பராக்கிரமேன சமர்த்தஹா சன், நிரசனம் கிருத்வான் இருக்கணும், இல்லைன்னா ஏதாவது இங்க மகதீம் கீர்த்தி மாசசாத சரியா இல்ல. சரி இப்படி போட்டுப்போம். துர்க ரக்ஷணே துர்கானாம் ரக்ஷணே மஹம்மதிய அதிகார நிரசனம் கிருத்வான்னு சேர்த்துக்கோங்கோ. இந்த இடத்துல நிரசனம்னா அவளை வந்து விளக்கிட்டு. ஸோ பல மொமடன் ரூலர்ஸ்னுடைய அதிகார ரூல் அவளுடைய ஒரு ஆதிக்கியத்தை வந்து நிரசனம் செய்து விட்டு ஸ்வபுத்தி வைபவேன தன்னுடைய புத்தியினுடைய ஒரு செல்வத்தினால பராக்கிரமேன வீரத்தினாலையும் தைரியத்தினாலையும் சமர்த்தஹா சன்னு ஹி வாஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் திஸ். அதுதான் ஹி வாஸ் கேப்பபிள் ஆஃப் ரிமூவிங் தட் ரூல். அப்படி இருக்கக்கூடிய மகாவீரன் அவருக்கு பேர் ஏற்பட்டது. மகாவீர இதி மகதீம் கீர்த்திம் ஒரு பெரிய புகழை அயம் இந்த சத்ரபதி சிவாஜி ஆசசாத அடைந்தார். சிவாஜியை பத்தி ஆயிடுத்து. அடுத்தது ராணா பிரதாப். ஏவம் ராணா பிரதாப சிம்ஹோபி மஹம்மதியானாம் அஜேய தைரிய பராக்கிரம புத்தி சாதுர்யாதி குணமஹிம்னா சமஜனி. ஏவம் இப்படியே ராண பிரதாப சிம்ஹோபி ராணா பிரதாப் சிங்கும் அவளும் மஹம்மதியானாம் மொஹமடன்ஸோட குணமஹிம்னா சமஜனி. இந்த குணங்களினுடைய மகிமைகளுடன் அவர் வந்து பிறந்தார். தேச சம்ரக்ஷணாய மஹமதிய துராக்கிரமண பிரதிகடனாய ச பத்த
கங்கணோசௌ ஸ்வசரீர தியாகமபி ந பஹுமீனே. தேச சம்ரக்ஷணாய தேசத்தோட ப்ரொடக்ஷனுக்காக மஹமதீய துராக்கிரமண பிரதிகடனாய அவளுடைய பேட் ரிட்டாலியேட் அகைன்ஸ்ட் தேர் பேட் இது ரூல் ரூல் பத்த கங்கணோசௌ அதான் அதே வேர்ட் அது அதுக்கு இங்கிலீஷ்ல கஷ்டம் அது இல்ல கங்கணம் கட்டிட்டு இருக்கிறவரான இந்த ராணா பிரதாப் சிங் ஷரீர தியாகம் அபி ஸ்வஷரீர தியாகம் அபி ந பஹுமேனேன ந ஹி டிட் நாட் திங்க் ஹை ஆஃப் சாக்ரிஃபைசிங் ஹிஸ் ஓன் லைஃப் பஹு மேனே மேனே மேனாதே மேனிரேன மன்யதேனுடைய லிட்டில் காரம் அது ஸோ பகுமானம் சொல்றோமோ இல்லையோ பகுமானம்னு என்ன உயர்வாக நினைக்கிறதுன்னு அர்த்தம் சோ பஹு ந பஹுமேனே ஹி டிட் நாட் திங்க் ஹைலி ஆஃப் சாக்ரிஃபைசிங் ஹிஸ் லைஃப் ஹி ஜஸ்ட் தாட் இட் வாஸ் ஜஸ்ட் எ நேச்சுரல் ப்ராசஸ் அந்த மாதிரி அந்த கண்ட்ரியை காப்பாத்துறதுக்காகவும் முஹம்மதின்ஸோட பேட் ரூலிங்ல இருந்தும் சமுச்சிதமிதி வீரவரேண்யாஹ மன்யந்தே அஸ்திரேன ஷரீரேன அஸ்திரமான ஷரீரத்தினால ஸ்திரஸ்ய யஷஸஹ ஸ்திரமான யஷஸ் அதை அதனுடைய earning சமுபார்ஜனமேவ accumulation சமுசிதம் இதி தட் இஸ் தி பெஸ்ட் திங் டு டு அப்படினு வீர வரேண்யாஹ மன்யந்தே வரேண்யஹனா கிரேட் னு அர்த்தம் greatest okay. among the best of veera brave people the best of the brave okay. think that this is the most appropriate thing and in the nilayatra sharirathai kondu nilayana oru pugalai adaivathu ingiradhu dhaan uchithamanadhu endru veerargal ninaikkirargal adhe edha seikka porala illa summa general gyan adhu இல்ல அது ஜெனரல் கேன் ஏன்னா இது ரெண்டு பேருமே அந்த ஸ்வசரீர தியாகம்னு சொல்லிட்டு இருந்தாலோ இல்லையோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் லெட் ஈவன் நாட் இவன் நாட் கன்சிடரிங் திஸ் பாடி அஸ் அன் வெரி வேல்யூபிள் பொசிஷன் பிகாஸ் தேவர் லுக்கிங் ஃபார் சம்திங் இட்டர்னல் அந்த இட்டர்னலான புகழை வந்து அடையறதுக்காக அவன் வந்து பாடுபட்டான் ஸோ இந்த சரீரம் ஒன்றும் நமக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது காஞ்சி லக்ஷ்மி சமயேபி விதேஷியா அஸ்மத் தேசிய ஆக்கிரமணாய பிராயதந்த லக்ஷ்மி பாயோட சமயத்துல டியூரிங் ஹர் லைஃப் டைம் விதேஷியா அஸ்மத் தேசிய வெளிநாட்டுக்காரா நம்மளோட தேசத்தினுடைய ஆக்கிரமணாய காங்கரிங்காக பிராயதந்த பை ட்ரைங் அந்த மாதிரியா ஓகே ஜான்சி லக்ஷ்மி ஹி கட்க மாத்திரைக்க சஹாயா பஹூனு வைதேசிகான யுத்தார்த்தம் ஆகத்தான ஓகே கட்க யுத்த நைபுண்யேன வயம் லோகம் அனீநயத்து ராணி லக்ஷ்மி கட்க மாத்திரைக்க ஸ்வோர்டு சொல்றான்னு நினைக்கிறேன் அதனால மட்டுமே கட்க மாத்திரைக்க சஹாயா கத்தி மாத்திரம் ஒரே அவளுக்கு துணையாக இருந்து கொண்டவளான அந்த ஜான்சி ராணி திஸ் இஸ் அட்ஜெக்டிவ் டு ஹர் அந்த ஜான்சி ராணி கத்திய மாத்திரம் ஒரு சகாயமா வச்சுண்டு பல வைதேசிகான ஃபாரினர்ஸ் யுத்தார்த்தம் ஆகத்தான் யுத்தத்துக்காக வந்திருக்க கூடியவர்களை கட்க யுத்த நைபுண்யேன அவளுடைய she could do it well she was an expert இல்ல கட்க நைபுண்யேனனா due to the expertise of sword fighting with the expertise of sword fighting இது வந்து பரலோகம்னு இருக்கணும் ஓகே பரலோகம் அனீநயத் பரலோகத்துக்கு அம்ச்சுட்டா ஆமா அத பரலோகம் அம்ச்சுட்டா தஸ்யாஹ பராக்கிரம
பராக்கிரமம் ஆகலய்ய ஆகலய்ய சர்வே வைதேசிகாக விஸ்மயம் உபகதாக அவளுடைய பராக்கிரமம் அவளுடைய பிரேவரிய பார்த்துட்டு அல்லது அத பத்தி அனலைஸ் பண்ணிட்டு சர்வைஹி சர்வே சாரி சர்வே வைதேசிகாக ஆல் தி ஃபாரினர்ஸ் ஆர் தி கான்கரர்ஸ் ஹூ ஹட் கம் விஸ்மயம் உபகதாஹ தே வர் சர்ப்ரைஸ் ஆர் தே சாங்கே அந்த மாதிரி யெஸ் டேக்கன் அபேக் அபி முகம் ஆகத்ய தயா யோத்தும் அசக்தாஹ உஷக்தாஹம் இல்ல அசக்தாஹ யோத்தும் அசக்தாஹ ஷத்ரவஹ வஞ்சனயா பஷ்சாதாகத்ய ஓகே தாமமாரயன் தாம் அமாரயன் அவளை கொன்னுட்டாங்கிறா பின்னாடியில இருந்து எழுத்தாப்புல வந்து சத்ரு எல்லாம் வந்து பண்ண முடியாததுனால வஞ்சனையா அபிமுகமாக எதிர்நோக்கி வந்து தயா யோத்தும் அசக்தாக அவளுடன் கூட யோத்தும் சண்டை போடுவதற்கு அசக்தாக சத்ரவா முடியாத எதிரிகள் வஞ்சனையா வஞ்சனையால பை டிசீட் பஷ்சாத் ஆகத்ய பின்னாடி வந்து தாம் அமாரயன் அவளை கொன்னான் ஏகா கிஞ்ஞபி சா அபூர்வ யுத்த கௌசலம் தைரிய சாகசே பராக்கிரமம் ச பிராதர்ஷயதிதி பிராதர்ஷயத் இதி வைதேசிகா ஏவ ததீய மரணேன அஸ்ரூண்ய வர்ஷயன் அஸ்ரூணி அவர்ஷயன் அவளும் அழுதான் சொல்றா இல்லையா எஸ் கரெக்ட் சோ ஏகாகினி அபி சா தனியாக இருந்த பொழுதிலும் அந்த ஜான்சி ராணி அபூர்வமான யுத்த கௌசலம் தைரிய யுத்த கௌசலம் தி எக்ஸ்பர்டைஸ் இன் யுத்தம் சோ அபூர்வமான யூனிக்கா ஒரு எக்ஸ்பர்டைஸ் இன் ஃபைட்டிங் அதுக்கு அப்புறம் தைரிய சாகசே பராக்கிரமம் ரெண்டுத்தையும் சொல்றாரு இங்க வந்து த்விவச்சனத்துல இருக்கு தைரியம் சாகசம் தைரியம்னா ஒரு பிரேவரி சாகசம்னா இந்த குருட்டாம் போக்குல இறங்குறது பராக்கிரமம் ச பிராதர்ஷயதி பிராதர்ஷயத் இதி அத அவ காண்பித்தா அப்படின்னு வைதேசிகா ஏவ ததீய மரணேன அவளும் கூட அவாளே அப்படின்னு ஆமா அவாளே ததீய மரணேனங்கிறச்சு தஸ்யாக இதம் ததீயம் இந்த இடத்துல சோ அவளுடைய மரணத்தினால் கண்ணீர் வர்ஷித்தார்கள் அஸ்ரூணி அவர்ஷயன் புத்திர மாம்பாபி ராஜ்ய தந்திர நிஷ்ணாதா ஓஹோ நிஷ்ணாதாக நிஷ்ணாதாதா அவள் நிஷ்ணாதா தைரியவாத அப்புறம் ஓகே நிஷ்ணாதா தைரிய தைரிய சாகசோபேதா பராக்கிரம சாலினிதி சரித்திரதோ அவகம்யதே இயம் சுகசாந்தி பரிபூர்ணதையா ராஜ்யபாலனே சமர்த்தா ஆசீத் ருத்ரமாம்பாவும் ராஜ்யதந்திரத்துல நிஷ்ணாதான எக்ஸ்பர்ட்னு அர்த்தம் தைரிய சாகச உபேதா தைரியம் சாகசம் ரெண்டும் சேர்ந்தவள் உபேதா யுக்தா ஷி ஹேட் போத் தைரியம் அண்ட் சாகசம் பராக்கிரம ஷாலினி ஷி வாஸ் கேப்பபிள் ஆஃப் பிரேவரி அப்படின்னு சரித்திரத்தா அவகம்யத்தை அவளுடைய கேரக்டர்ல இருந்து அவளோட ஹிஸ்டரியில இருந்து தெரியறதுன்னு அர்த்தம் சுகசாந்தி பரிபூர்ணதையா ராஜ்யபாலனே சமர்த்தா ஆசீத் சுகசாந்தியோட ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ராஜ்ய பாலனத்தை பண்றதுக்கு ஷி வாஸ் கேப்பபிள்லாம் இருந்தா குட் நெக்ஸ்ட் பாலிய வயசி யுத்த நைபுண்ணியம் அபி சமபாதயத்து சின்ன வயசுல வார் ட்ரேட்ஸ் எக்ஸ்பர்டீஸ் சமபாதயத்து ஷி கெயின்ட் ஸ்வபக்ஷி யஸ்ய ஸ்வபக்ஷியைஹி சாகம் ஸ்வபக்ஷியைஹி சாகம் பஹுஷு சங்கிராமேஷு சேயம்
வீர வனிதா விஜயமாசாதிதவதி ஸ்வ பக்ஷியைஹி சாகம் பேர்ட்ஸோட கூடன்னு அர்த்தமா இல்ல பக்ஷம்னா தன்னுடைய பட்சத்துல இருக்கக்கூடியவா எய்ட்ஸ் AID அவளோட கூட இருக்கிறவளோட சேர்ந்து தன் கூட இருக்கிறவர்கள் தன் பட்சத்தை சேர்ந்தவர்கள் ஸ்வபக்ஷஸ்ய ஏதே இதி ஸ்வபக்ஷியாஹ தன் பட்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு எப்படி தஸ்ய இதம் ததியம் சொல்றோமோ இல்லையா அதே மாதிரி ஸ்வபக்ஷஸ்ய அயம் ஸ்வபக்ஷியாஹ தன் பட்சத்தை சேர்ந்தவர்களுடன் கூட பஹுஷு சங்கிராமேஷு நிறைய ரெவல்யூஷன்ஸ்ல சங்கிராமம்னா பேட்டில் இன் மெனி பேட்டில்ஸ் பேட்டில் ஓகே சேயம் சா இயம் அந்த ருத்ராம்பா அந்த இந்த வீரவனிதா முன்னாடி சொன்ன அந்த ருத்ராம்பா இந்த வீரவனிதாங்கறச்ச இப்போ இந்த பேட்டில்ஸ்ல ஃபைட் பண்ற இந்த வீர பெண் விஜயம் ஆசாதிதவதி she earned victory victory மகாத்மா காந்தி காலேபி டங்குடூரி பிரகாஷாதய புருஷாஹ துர்காபாய் தேஷ்முக் பிரபிருதய வனிதாஹ ச சரீரத்யாக ஓகே சரீரத்யாகம் அபி அவிகணைய தேச சுவாதந்திரிய சமுபார்ஜன ரூபே தர்மே ஸ்திர பிரஜ்ஞாஹ ஷரீர தியாகாயாபி சன்னத்தாஹ ஸ்வகீயாம் வீரதாம் பிரதர்ஷயன் ஓகே மகாத்மா காந்தி காலே அபி அவர் மகாத்மா காந்தியோட காலத்திலயும் கூட டங்குடூரின் என்ன டங்குடூரி பிரகாஷம் பந்துலு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் தெலுங்காரர் மெட்ராஸ் பிரசிடென்சில அவர் தான் சீஃப் மினிஸ்டரா இருந்தாராம் ஹி லிவ்ட் ஃப்ரம் 1872 டு 1957 அவர் விக்கிபீடியா வில் கிவ் அஸ் இன்ஃபர்மேஷன் அபௌட் திஸ் சோ டங்குடூரி பிரகாஷாதய புருஷாஹ இவா இவா எக்ஸெட்ரா மென்ன துர்காபாய் தேஷ்முக் பிரபிருதய வனிதாஹ ச வனிதான்னா விமன் அர்த்தமா விமன் ஆமா ஓகே துர்காபாய் தேஷ்முக் பிரபிருத்திய சமுபார்ஜன ரூபே ஃப்ரீடம் ஆப்டெயின் பண்றதுக்கு the obtainment of freedom ங்கற ஒரு duty so ரூபேங்கறது இந்த இடத்துல வந்து of the form the duty that is of the form of obtaining தேச சுதந்திரம் so ஸ்திர பிரஜ்ஞா ஸ்திர பிரஜ்ஞா அதுல ஸ்திரமா இருந்தா பிரஜ்ஞானா புத்தின் அர்த்தம் அதுல வந்து they were determined னு அர்த்தம் so ஸ்திர பிரஜ்ஞான determined ஸ்திர பிரஜ்ஞான determined ஸ்தித பிரஜ்ஞான அது வந்து ஹையர் லெவல் இது வந்து வெறும் சாதாரண டிட்டர்மினேஷன் ஸ்தித பிரஜ்ஞங்கிறது கீதையில வர்றது சோ அதனால அதுல வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து மனசுல சஞ்சலம் இல்லாத ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்தித பிரஜ்ஞா சம சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபோ ஜெயா ஜெயோங்கிறது தான் ஸ்தித பிரஜ்ஞன் அதான் சோ ஈக்வி பாய்ஸ் ஆஃப் தி மைண்ட் ஆ திஸ் இஸ் டிட்டர்மினேஷன் ஓகே ஸ்வ ஷரீர தியாகாயாபி சன்னத்தாஹ தே வேர் ரெடி டு கிவ் அப் தேர் லைஃப்ஸ் ஸ்வகீயாம் வீரதாம் பிரதர்ஷயன் 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 காண்பித்தார்கள் தே ஷோட் தேர் தன்னுடைய வீரத்தனத்தை காண்பித்தார்கள் ஓகே தர்மானுஷ்டானே சாஸ்வத யசஸ்ஸம் இது வந்து இந்த இடத்துல வந்து ஹைபன் இருக்கணும் இந்த இடத்துல ஹைபனே இருக்க கூடாது சரியா யஷ சம்பாதனமேவ ஓகே யஷ சம்பாதனமேவ நஷ்வர ஷரீர சம்ரக்ஷணாபேக்ஷயா வரமிதி சமேஷாமேஷாம் வீராணாம் உதாத்த தரஹ ஆஷயஹ தர்மானுஷ்டானே தர்மத்தை அனுஷ்டானம் செய்வதே சாஸ்வத யஷ சம்பாதனமேவ வரம்
சாஸ்வதமான நிலையுற்ற நிலையுடன் நிலையான ஒரு புகழை சம்பாதிப்பதுங்கிறது தான் வரம் அப்படின்னா மேல் அதுதான் வசதி இட் இஸ் பெட்டர் டு கெயின் அன் இட்டர்னல் ஃபேம் ராதர் தேன் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் யுவர் இது இந்த அழிவுற்ற சரீரம் நஸ்வரங்கிறச்சு அழிவுடன் கூடின இந்த சரீரத்தை சம்ரக்ஷண அபேக்ஷையா அதை காட்டிலும் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுங்கிறத காட்டிலும் யசஸ் சம்பாதனமேவ சாஸ்வதமான யசஸ்ஸை இப்ப நம்ம அந்த அஸ்திரஸ்ய சரீரேன ஸ்திர யசசா சம்பாதனம்னு பார்த்தோமே அததான் இங்க வேற முறையா சொல்ற திஸ் இஸ் பெட்டர் தென் தட்டுங்கிற அப்படின்னு சமேஷாமேஷாம் இந்த எல்லா வீரர்களினுடைய உதாத்த தரஹ ஆசய பெஸ்ட் உதாத்தம்னா உத்கிருஷ்டம் பெஸ்ட்னு அர்த்தம் அண்ட் இட் இஸ் எ பெட்டர் இது ஆஃப் தெம் ஆசய தரஹ இஸ் சூப்பர் லேட்டிவ் இல்லையா ஆ தமஹ இஸ் சூப்பர் லேட்டிவ் தரஹ வந்து கம்பேரிட்டிவ் இட் இஸ் எ பெட்டர் ஐடியான்னு அர்த்தம் ஆசயஹானா மனசுல இருக்கக்கூடிய அவளுடைய ஆசை சரியா ஈஸியா இந்த வீர சரித்திரம் இஸ் த பை ஃபார் தி ஈஸியஸ்ட் ஐ திங்க் ஏன்னா நாலே நாலு சரித்திரம் அவளை பத்தி ஒரு ஒரு குட்டியா சொல்லிட்டு கன்க்ளூஷன் அழகா இருக்கு இந்த இது